الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. بخلم بخلشيم يهنا يهن الله جل ثانه تعالى ورتاكي அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அற்புடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் மோமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுக்கிற விஷயத்தில் தான் நம்ம பெரும்பாலும் நிறைய மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நன்மை தேவையில் ஒரு முக்கியமான பணி தாவாங்கிற கலப்பணி, ஏக இறைவன் கொள்கையே மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணி. இதில் நானும் சரி மற்றவங்களும் சரி நிறைய பேரை பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் தாவாவோட பணியில் இருக்காங்களே தவிர மற்றவங்கள்லாம் அதை பற்றி சிந்திக்கிறதுலே கவனம் இல்லாமல் இருக்காங்க. இதை விட நேற்று வரைக்கும் செஞ்ச விஷயங்கள் வச்சு சொல்லும்பொழுது தாவான்னு எனக்கும் ஆசை இருந்து தாவா பண்ணணும்னு நான் அதுக்காக ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தேன். தாவா பண்ணுறேன்னா நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும்னு முதல்ல குரானோட தமிழ் உலக்கங்களை தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸ்களை தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் பெரிய பெரிய பேச்சாளரோட பேச்சை கேட்டு நம்ம ஒத்துட்டு போய் தாவா பண்ணும்போது அவங்க எந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் தயாரான நிலையில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட இந்த எண்ணம் தப்புன்னு ஒரு நிகழ்ச்சி புரிய வச்சிச்சு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்றேன். ஒரு ரயில் பயணத்தில் சகோதரர் அமீர்தீன் எல்லாத்துக்கும் தெரியும், தாவாவில் முழு நேர இஸ்லாமிய அழைப்பாளர் இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்ற விஷயங்கள் உம்ராக்கு போயிட்டு வந்த விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்போ அவங்க இரவு நேரமாகிடுச்சு. அவரோட சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு எங்கள் பயணத்தில் போனாலும் யாராவது ஒருத்தருக்காவது இஸ்லாத்தை ஏற்றி வச்சுருவாங்களாம். அந்த நேரமாகி இது வரைக்கும் யாருக்குமே ஏற்றி வைக்க முடியலையான கவலையிலே இருந்திருக்காங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அல்லாஹ்வுத்தால ஒரு குப்ப ஒரு துவாவை கபூல் செஞ்சான். ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி கேட்டாங்க, ஏன்னா அது ஒரு என்ன நடந்துச்சுன்னா 4 மணிலேருந்து நாங்கள் ட்ரெயின் பயணம், லுஹர் அசர் மஹ்ரிப் இஷா 3 வக்தும் ஜமாத்தாவே தொழுதோம். அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லா சாமியை கும்பிட்டே ஆகணுமா அப்படின்னு. அவங்க தெரிஞ்ச முறையில் கேட்டாங்க. உடனே அதை நம்மள்கிட்ட கேட்டு என்ன சொல்லியிருப்போம், ஆமாங்க எங்களுக்கு கடமை 5 வேளை தொழுவணும், ஒரு முஸ்லீமோட கடமைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அந்த கேள்வியை அப்படி தாவாக்காக பயன்படுத்தினாங்க. அதை உற்சாகமாக எல்லோரும் தொழுவணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை சிந்திக்கிற ஒவ்வொரு மக்களுமே அனைவனுக்கு நன்றி செலுத்தணும். அது எப்படின்ற அன்னைக்கு அந்த அப்படியே அந்த கேள்வியிலேருந்து அப்படியே தாவாக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளை இவ்வளோ உயர்ந்த படைப்பாக படைச்சிருக்கான், நம்மளுக்கு வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றி தந்திருக்கான், உறவுகளை படைச்சிருக்கான், நம்மளோட பயணத்தை இப்படி எளிமையாக்கி தந்திருக்கானே, இந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்தா நம்ம எல்லாருமே அவனுக்கு நன்றி செலுத்த வேணாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவதாகன யார், அவனோட இலக்கணம் என்ன, இவனோட வேதம் எப்படிப்பட்டது, அதே உண்மை தான் ரசூலுல்லாஹோட வார்த்தை அல்ல, முகமது நபி யாருன்னு அவங்க கருத்து கொஞ்சம் நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு முழுமையாக இஸ்லாத்தை தெளிவாகி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த இடத்த அல்லாஹ்வுத்தால அப்படி அமைச்சிருந்தான். அவர் சைடு அப்பர் பெருத்து மேலேருந்து ஒரு குத்பா மேலேருந்து பேசின மாதிரி கீழே ஒரு கேட்ட கேள்வியில் அந்த இடத்துல ஒரு 15 பேர் சூழ்ந்துட்டு கேட்குற அளவுக்கு அந்த இடத்த எல்லாம் ஏற்படுத்திருந்தான். அதுக்கப்புறம் தான் அவர் துவா செஞ்சாங்க, இவ்வளோ மக்கள் ஒரு 3 பேராக சிந்திக்க மாட்டாங்களா, நம்ம துவா செய்வோம் அல்லாஹ்வுத்தால ஹிதாயத்தை கொடுக்கணும்னு. அந்த சிந்தனை என்னோட எண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே லிஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் முட்டுப்புள்ள வச்சுச்சு. ஏன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே யாருக்குமே தெரியாத விஷயங்களே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஏக இறைவனோட கொள்கையை பற்றி தெரியும், அவனோட வேதத்தை பற்றி தெரியும், ரசூலை பற்றி தெரியும். ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் தாவா பண்ணணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லை, நீ உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படை விஷயத்தை முதல்ல அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், இப்போ இவ்வளோ நம்மளுக்கு இதே மாதிரி விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமையன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என் நண்பர்கள்கிட்ட மெயினாக நம்ம பயப்படுறதுன்னு அன்னைக்கு ஒன்று நண்பர்கள்ட்ட நெருங்கிய நண்பர்கள்ட்டையோ நம்ம கூட பழங்கள்ட்டே சொல்கிறதுக்கு பயப்படுவோம், ஐயோ நம்ம திடீர்னு போய் சொன்னானிக்கு அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ, இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு புதுசாக வந்து சொல்கிறானே இவனுக்கு என்ன ஆச்சு அதை இயக்கத்தில் சேர்ந்துட்டானோ அப்படின்னு நினைப்பாங்களேன்னு நான் யோசித்தேன். அப்புறமா அவங்க அவங்களுக்கு கேட்குற கேள்விகளெல்லாம் நம்ம அவங்களுக்கு அது மூலம் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தான். முதல்ல நோய், ஒரு என் ஃப்ரெண்டோட உடம்பு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப பக்தியில் முக்த நாள்கள், அவங்க எப்போவுமே கோயில் கோயில்னு இருக்கிறவங்க, அவர் சொன்னார் எங்கள் அப்பா இப்படி கோயில் கோயில் இருந்தார் அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சு கடவுள் கைவிட்டார அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் இருந்தாலும் அப்படியே ஆப்போசிட்டு கோயில் பக்கமே போதவங்க நோய் வந்ததுனால கோயில் கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. இந்த 2 விஷயத்தையுமே வச்சுட்டு நான் சொன்னேன், நோய் வந்து ஒரு சோதனை,
இங்கே இஸ்லாத்துல உலகமே சோதனை தான், மனுஷன் பிறந்தானைக்கு இறப்பு நிச்சயம். இடைப்பட்ட வாழ்க்கையில் மனுஷன் என்ன செய்யணுங்கிறத இறைவன் சொல்லிவிட்டேன், நம்ம அதை எப்படி செய்யணுமா இல்லையாங்கிறத இறைவன் நம்மளை சோதிச்சு பார்ப்பான். அது நோயாக சோதிப்பான், பொருளாதாரத்தில் பயன்படுத்தி சோதிப்பான், நெருங்கி உயிர்களோட உறவை எடுத்து உயிர் எடுத்து சோதிப்பான். இப்படி பல சோதனைகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சோதனைகள்லாம் நீ இறைவன் பக்கத்தில் எப்படி நெருங்குறா, இறைவன் அவன் சொன்னபடி வழிபடுறியா, இறைவனை நீ அவன் நம்புற விதத்தில் நம்புறியாங்கிறத பார்க்கறதுக்காக தான் முதல்ல சாதாரண விஷயமாக சொன்னேன். அடுத்தது வட்டி. அவன் கடையில் தொழிலில் வியாபாரம் எவ்வளோ தான் பண்ணாலும் வட்டி கொடுக்கவே கட்டுப்படியாக மாட்டிருக்கு அப்படின்னா, அப்போ தான் இஸ்லாத்தில் வட்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னேன். வட்டி ஹராம், அதை அழிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக, நல்லா வட்டி வாங்குறது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, அந்த விஷயங்களை சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் போகும்போது ஹிஜாப் பற்றி பேசுகிறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிற சொல்லியிருக்கேன், உங்கள் பெண்கள்லாம் இப்படி மூடிட்டு போகிறாங்கன்னு. அப்போ எனக்கு இந்த கேள்வியை அவனுக்கு இஸ்லாத்தில் படி விளக்க சரியா சரி தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மனசு இல்லை, ஏன்னா வேறு ஏதாவது கேள்வி கட்டுருவானோ நம்ம பதில் சொல்ல முடியாமல் போயிருமானு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்கும்போது சினிமா நடிகையை பார்த்து அவன் கேட்டான், இப்படி அரைகுறை அடையோடலாம் நடிக்கிறாங்களேன்னு. அப்போ தான் சொன்னேன், நீ ஏற்கனவே எங்கள் இதை பற்றி சொன்னால இந்த இப்போ உனக்கே இது மனசில் உறுத்தலாக இருக்கா, இவங்க அரைகுறை அடையோடு நடிக்கிறாங்கன்னு. இதே நம்ம சகோதரிகள் யாராவது இது மாதிரி போயிருந்தார் ரோட்டில், இப்போ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வெளியாட்கள பார்த்தா இதே மாதிரி தானே விமர்சனம் செய்வாங்க. அதனால தான் இஸ்லாத்தில் ஹிஜாப் பெண்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு, ஆண்களுக்கு கணவன்ட்ட மட்டுமே காட்டக்கூடிய விஷயத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பெண்கள் ஆடை ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். அப்படி சொல்லிக்கிட்டே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும். இன்னொரு இதில் வரும்போது வரதட்சணை, ஒரு அக்காவுக்கு கல்யாணம் சொத்து வைக்க போகிறோம் நாங்கள், இஸ்லாத்தில் வரதட்சணை பாவம், வரதட்சணை வாங்கக்கூடாது, அதனால் ஒரு ஆண்கள் ஒரு திருமணத்தில் ஆண்களுக்கு இழப்பு இருக்கா இல்லையா, பெண்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் இருக்குது. அவங்க குடும்பத்தை விட்டு தாய் தந்தைகளை விட்டு அவங்களோட வாழ்ந்த இடங்களை விட்டு ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டு அவங்களோட ஆசை வாசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காகவே மாறுறாங்க. இதுக்காகத்தான் பெண்களுக்கு மகருங்கிற மனக்குறை இஸ்லாம் கொடுக்க சொல்லுது. அதனால தான் இஸ்லாம் அந்த மனக்குறை கூட பெண்கள் தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வந்தேன். கடைசியில் தீவிரவாதத்துக்கு வந்துட்டான், உங்கள் ஆட்கள் எங்கே போனாலும் குண்டு போட ஆரம்பிச்சிடுறாங்களே ஏன் அப்படின்னா, அப்போ தான் இஸ்லாத்தில் தான் தீவிரவாதமே கிடையாது, நீங்கள் எதுக்கிறத விட அதிகமாக நாங்கள் தீவிரவாதத்தை எதிர்ப்போம். ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க, யார் ஒரு உயிரை அநியாயமாக கொள்கிறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்னதுக்கு ஒப்பானவர். யார் உயிரை ஒரு உயிரை வாழ வைக்கிறாங்களோ அவங்க ஒரு சமுதாயத்தை வாழ வைத்ததுக்கான ஒப்பானவர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தீவிரவாதங்கிறது எங்கள் இஸ்லாத்துலேயே கிடையாது, அதை நாங்கள் முதல்ல எதிர்க்கிற ஆட்கள் தான். ஒரு சில நாடுகளில் நடக்குது கிளர்ச்சின்னா அதை அரசு பிடிக்காமலோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அவங்க அங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இஸ்லாத்தில் தீவிரவாதமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். எல்லாம் போயிட்டு கடைசியில் தலாக்கு வந்துட்டான். உங்கள் இதில் மூணு தலாக்குன்னு ஒரே தாட்டி சொன்னால் டைவர்ஸ் ஆயிருமாமா அப்படின்னா, அப்புறம் தலாக்கு பற்றி சிறுத்தங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில, ஒரு தலாக்கு இன்னொரு தலாக்கில் இடைப்பட்ட காலவாசம் அது மத்தியத்தில் வச்சு பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். எங்கேயோ ஒரு உலமாக்கள் மூலமாகவோ ஒரு இமாம்கள் மூலமாக நம்ம கேட்ட விஷயங்கள் நம்ம அடி மனசில் இருக்கும். நம்ம உண்மையிலே இஸ்லாத்தை அவனுக்கு எச்சி வைக்க நினச்சி அல்லாஹ்வுத்தால நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படி வெளியில் கொண்டு வந்து பேச வைப்பாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல தான். அந்த இடத்த எனக்கு அப்படியே அமைச்சு தந்தேன். அதே மாதிரி தான் இப்போ ஒரு அதே மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும், கடைகளாகட்டும் நம்மகிட்ட பழங்குறாக இருக்கட்டும். ஏன்னா பாய் கரெக்டாக தொழில் நேரில் கூட்டிகிட்டு போயிருவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த தொழுகை நம்மளுக்கு ஏன் கடமையாக்கப்படுச்சு, அதன் மூலமாக இஸ்லாத்தை எப்படி அவங்களுக்கு சொல்லலாம், அதே மாதிரி விஷயங்களை தான் தாய் எனக்கு சொல்லி அப்படி தான் செய்யணும்னு சொல்லியும் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. இன்னொரு சிலர் இப்போ இளைஞர்களுக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்குது, வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நீனே நேர்த்தால தொழுவ போனேன் உனக்கு எப்படி இஸ்லாத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு முதல்ல கிளம்பும் போதே ஒரு முட்டுக்கடை எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. ஆனால் அவன் சொல்ல போகிறவனை ஊக்குவிக்கிறது இல்லை, முதல்ல தரானா இதை எதோ என்னமோ ஆண்களுக்கு மட்டும்தான் தாவா பண்ணுறது கடமை, பெண்களுக்கு இல்லாத மாதிரி பேசுகிறான். அதான் முழுமையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் நன்மையாகவே சொல்லி சொல்லியிருக்கான். பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அவங்களும் சொல்கிறதே இல்லை. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருந்து நேரம் பத்தாது, இன்ஷால்லா இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஷால் நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இதே மாதிரி கேள்விகளை அவங்களுக்கு இஸ்லாத்தை எப்படி எத்தி வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும். இந்த விஷயம் நேற்று வரைக்குமே நான் சந்திக்கும் பொழுது நிறைய பேர் தாவாக்கு ஒரு லிஸ்ட்டு தான் வச்சுருங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தாவா பண்ணணும், இல்லைன்னு நினைக்க நம்மளுக்கு கேள்வி கேட்டாலைக்கு நம்ம மயங்கிடுவோம், அப்புறம் நம்மளுக்கு அவங்களே நம்மளை மாற்றிடக்கூடாது, நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, சாதாரண ஒரு விஷயத்தை அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இல்லை. எல்லா மக்களுக்கு முன்னாள் ரசூலோட காலத்தில் ஆரம்பத்தில் களிமா மட்டும்தான், லாயிலாக இல்லாங்கிற களிமா வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிட்டு தான் இஸ்லாத்தை சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு சாதாரண மனுஷனு கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் தெரியும், முஸ்லீம் நினைக்கி அல்லாஹ்ன்ற ஒரு கடவுள் இருக்காங்கன்னு தெரியும், இல்லை முகமது நபியை கும்பிட்றாங்கன்னு தெரியும், முகமது நபி தான் குரானை எழுதினாங்க, ஏதோ தவறான விஷயத்தையாவது புரிஞ்சு வச்சு இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரியும். அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினாலே போதும் அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேள்விக்க ஆரம்பித்தா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம், தெரியவில்லைனாக்கி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு போய் சொல்லலாம், இல்லைனாக்கி அதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது இப்போ தாவா நிகழ்ச்சி ஏற்படுத்தி அவங்கள அந்த விஷயத்தில் கூட்டு வந்து இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் இங்கே நிறைய விளக்கம் சொல்ல ஆள் வந்திருக்காங்க வாங்கினா அப்படியும் கூட்டு வந்து செய்யலாம். இது மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பழகப்படுத்திட்டாலும் நிறைய பேரை நம்மளால் இஸ்லாத்தில் சத்திய வழியில் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்மளை இஸ்லாத்தை நாமளும் அறிந்து மற்ற மக்களுக்கு மெச்சிய கூட பாக்கியத்தை தந்தருவானாக.
السلام عليكم ورحمة الله وبركاته. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل.